கோவில்பட்டியில் இன்று தொடங்கிய 12வது தேசிய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டி முதல் போட்டியில் பீகார் அணி வெற்றி பெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் 12வது தேசிய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டி இன்று காலை தொடங்கியது. வரும் 29ஆம் தேதி வரை 13 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் நாடு முழுவதும் இருந்து சுமார் 30 அணிகள் பங்கேற்றுள்ளனர். 540 வீரர்கள் பங்கேற்கும் 50 போட்டிகள் நடைபெறுகிறது. 8 பிரிவுகள் அணிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலில் லீக் முறையில் போட்டிகள் நடைபெறுகிறது. லீக் போட்டி முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் 2 அணிகள் காலிறுதி போட்டிக்கு தகுதி பெறும். அதன் பின்னர் அரையிறுதி இறுதிப் போட்டிகள் நடைபெறவுள்ளது. இறுதிப் போட்டிகள் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு தொடக்க விழா நடைபெறவுள்ளது. இருப்பினும் போட்டிகள் இன்று காலையில் தொடங்கிவிட்டன. முதல் போட்டியில் குரூப் இ பிரிவில் உள்ள பீகார் மாநில ஹாக்கி அணியும் அசாம் மாநிலம் ஹாக்கி அணியும் மோதின. போட்டிகள் தொடங்கிய முதல் பீகார் ஹாக்கி அணி வீரர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. போட்டி தொடங்கியது முதல் அடுத்தடுத்து கோல்களை அடிக்க தொடங்கின. போட்டியின் முடிவில் 11-1 என்ற கோல் கணக்கில் பீகார் ஹாக்கி அணி வெற்றி பெற்றது. 2வது போட்டியில் ஜம்மு காஷ்மீர் அருணாச்சல பிரதேசம் மோத உள்ளன. இந்த 3வது போட்டியில் ஜார்க்கண்ட் கோவா ஹாக்கி அணிகள் மோத உள்ளன. மாலையில் நடைபெறும் 4வது போட்டியில் குரூப் ஜி பிரிவில் இடம்பெறவுள்ள தமிழ்நாடு சத்தீஸ்கர் அணிகள் மோத உள்ளன. 5வது போட்டியில் ஹரியானா கேரளா அணிகள் மோத உள்ளன. எமது செய்தியாளர் கோவில்பட்டியிலிருந்து சிவராமலிங்கம். அச்சிட்டு போறாரு. இந்த பையனும்